நீங்கள் எதிர்காலத்தில் என்ன ஆவீங்க அப்படின்ட்டு உங்கள் ஜோசியத்தில் பார்த்தீங்களா உங்கள் ஜாதகத்தில்? அதாவது என் ஜாதகத்தை பார்க்கும்போது எனக்கு வந்து மிதுன லக்னம். என்ன சொல்கிறேன்னு ஒரு முக்கியமான விஷயம், என் கல்யாண டேட்டை நான் மிக்ஸ் பண்ணேன் சார். நவம்பர் 14th எனக்கு மேரேஜ் டே. நல்லா கவனிங்க, எனக்கு வந்து வைகாசி மாதம் நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு. நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு. மாமா ஒரு மாமனார் உடனே கல்யாணத்தை பண்ணிடணும் அப்படின்னாரு. நான் நவம்பர் மாதம் தான் எனக்கு டேட்டு, என் டைரியில் இருக்குது, குறித்து வச்சுருக்கேன். இவர் என்ன பண்ணால் சத்திரமே கிடைக்கல அவருக்கு. அப்போல்லாம் சத்திரம் ரேரு, இந்த மாதிரி கிடையாது. தெருவுக்கு 4 சத்திரம் இருக்குது இப்போது. அப்போல்லாம் அதான், அதுவும் மிடில் கிளாஸ் மேனுக்கு சத்திரம் கிடைக்கிறதுலாம் ஆபஸ்வரியில் பண்ண முடியாது. மிடில் கிளாஸ் மேன் சத்திரம் கிடைக்கணும்ல, அது கிடைக்கல, ரொம்ப கிடைக்கல. கடைசியில் அவருக்கு வந்து ஐப்பசி மாதம் தான் கிடைக்கும் போல இருக்குது, பரவாயில்லையா அப்படின்னு கேட்டார். சரி பரவாயில்ல, என்ன பண்ண முடியும், சத்திரம் கிடைக்கலன்னு என்ன பண்ண முடியும் பண்ணேன். அப்புறம் நவம்பர் 14 தான் ஃபிக்ஸ் ஆச்சு. நவம்பர் மாதம் தான் நான் கல்யாணம் டேட்டு வரும்னு நோட் பண்ணி வச்சேன். ஏன்னா என் ஜாதகத்தை செல்ஃப் அனலைஸ் பண்ணேன். நான் மிதுன லக்னம், மேஷ ராசி, அதை பார்த்தேன். எனக்கு 3 இடத்துல சனி, 4 இடத்துல சூரியன், 5 இடத்துல புதன், செவ்வாய்க்கு, இது இது மாதிரி போட்டு எனக்கு எப்படி வரும்னு பார்த்தேன். இதில் பார்க்கும்போதே எனக்கு சுக்கரன் நல்ல இடத்துல இருந்தான், 2 வீட்டில் இருந்தான். அதாவது 5 வீட்டுக்குரியவன் 2 வீட்டில் இருந்தான். அப்போ 2 வீட்டில் இருக்கணும் போது எனக்கு அது ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்தது. என்னென்னா பேச்சு சாதுரியம் இருக்கும், இன்ட்ரெஸ்டாக பேசக்கூடிய சம்பவம். அப்போ நான் பேசினா எல்லோரும் இன்ட்ரெஸ்டாக கேட்பாங்க, அந்த திறமை இருக்கும். புதனோ சுக்கரனோ இருந்தால், இப்போ சனியெல்லாம் இருந்ததுன்னா அவங்க பேசின ஓடிடணும் போல இருக்கும். புரியுதா உங்களுக்கு? வேறு ஈவில் பிளானட் இருந்தால் அவங்க பேசி சுவாரஸ்யமாக இருக்காது. இப்போ அதே மாதிரி சுக்கரன், புதன் இருந்தால் ஹியூமரஸாக இருக்கும், அவங்க பேசினா தமாஷா பேசிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நான் நினச்சேன், நமக்கு லிங்க்கு வருது, ஏதோ சினிமாவோட லிங்க் வரும். லாகு வேறு 11 வீட்டில் இருக்கான், 2 வீட்டுக்காரன் 11 இருக்கான் அப்படின்னு நினச்சேன். அது என்ன அறியாமல் தான் சார் இதெல்லாம். எனக்கு சினிமா வந்து என் மடியில் ஒரு மாம்பழம் விழுந்த மாதிரி, நான் ஒன்றுமே முயற்சி பண்ணாமல் என் மடியில் ஒரு மாம்பழம் விழுந்த மாதிரி விழுந்தது. அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்கள் இப்போ இன்டர்வியூலேயே. நான் வந்து ஆஃபீஸ் ட்ராமா போட போய் அதை யாரை பார்த்து ட்ராமா எடுத்து, அதுக்கப்புறம் வந்து சிவாஜி ப்ரொடக்ஷனில் வாங்கி சினிமாவுக்கு வந்து, அது மாதிரி ஒருத்தர் டைரக்டர் என்ன டைரக்டர் ஆக்கி சிவாஜியே டைரக்ட் பண்ணுற அளவுக்கு என்னோடய இம்ப்ரூவ்மெண்ட் இருந்ததுன்னு சொல்லியிருக்கேன். அந்த அது அந்த மாதிரி வந்து அப்போவும் நான் ஜோசியம் பார்ப்பேன். அப்போவும் பேங்கில் இருக்கும்போதே எங்கள் மேனேஜர் எல்லாருக்கும் ஜோசியம் பார்த்துருக்குறேன். நான் சொன்னது நல்லபடியாக நடந்திருக்கு. இப்போ பெரும்பாலும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜாதகத்தில் மிகப்பெரிய நம்பிக்கை உள்ளவங்க ஒரு சாரார் இருக்காங்க. ஒரு சாரார் வந்து மொத்தம் நான் ஜாதகம் எல்லாமே நம்பிக்கை குறிக்கிறது இல்லை, ஜோசியன்றதே வந்து அம்பக்கு அப்படின்றவங்க இருக்காங்க. ஜோசியம் எந்த அளவுக்கு ஆத்தன்டிக்கானதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க? ஜோசியம் வந்து சாஸ்திரம் மட்டும் இல்லை சார், இட் இஸ் அ சயின்ஸ். அது ஒரு விஞ்ஞானம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு பொருளுக்குமே உருவம் இருக்கும், உபயோகமும் இருக்கும், ரெண்டையும் நம்ம பார்க்கணும். எந்த ஒரு பொருளும், ஆண்டவன் படைக்கிற எந்த பொருளுமே ஒரு உருவம் இருக்கும், அதுக்குண்டான உபயோகம் இல்லாமல் எந்த பொருளுமே இருக்காது. அதே மாதிரி தான் வான்வெளியில் இருக்கிற அந்த கிரகங்களும். இப்போ வந்து அஸ்ட்ரானமின்னு ஒரு சயின்ஸ் இருக்குது, அதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? அஸ்ட்ரானமி இஸ் சயின்ஸ். இப்போ அஸ்ட்ரானமி என்ன சொல்லுதுன்னா, அதோட வெளிப்புற இதை மட்டும், தோற்றத்தை மட்டும் சொல்லுது. இது வந்து இவ்வளோ தூரத்தில் இருக்குது, இதோடைய விட்டம் இவ்வளவு, இதோட ஆரம் இவ்வளவு, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இவ்வளோ தூரம் வித்தியாசம், செவ்வாய்க்கும் புதனுக்கும் இவ்வளோ தூரம் வித்தியாசம், இந்த மாதிரி அதோட அமைப்புகளை சொல்லிடுது. இதோட ஃபங்க்ஷனை யார் சொல்கிறா? அதுதான் அஸ்ட்ராலஜி. ஸோ அஸ்ட்ரானமி இஸ் எ ஸ்ட்ரக்சுரல் சயின்ஸ், அஸ்ட்ராலஜி இஸ் எ ஃபங்க்ஷனல் சயின்ஸ். ஸோ அந்த கிரகம் என்ன வேலை செய்யுது உங்களுக்கு இப்போது புரியும்படியாக சொல்கிறேன். இப்போ நமக்கு 9 கிரகத்தை எடுத்துகிட்ருக்கான். ஏன்னா இந்த 9 கிரகத்தோட பாதிப்பு தான் எர்த்துக்கு வருது. அந்த டிஸ்டன்ஸில் உள்ள கிரகங்கள் தான் எர்த்தை பாதிக்குது. அதுக்கப்புறம் புதுசாக 2-3 கிரகங்களை கண்டுபிடிச்சாங்க, நெப்டியூனு அது மாதிரி நிறைய கண்டுபிடிச்சாங்க, யுரேனஸ் அந்த மாதிரி கண்டுபிடிச்சாங்க. அது கூட ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கிறதா நமக்கு பெரிய பாதிப்பு உண்டாகிறது. இந்த 9 கிரகங்கள் தான் பாதிப்பு உண்டாக்குது. அதில் ரொம்பவும் பவர்ஃபுல்லான கிரகம் எதுன்னா சூரியன். ஏன்னா நம்ம கண்ணால் பார்க்குறோம், அதோடய உஷ்ணத்தை நம்ம உணர்கிறோம். அந்த மாதிரி சந்திரன் இன்னொன்று, இந்த ரெண்டும் தான் நம்ம பார்க்க முடியுது. அப்போ சந்திரன் ஏன் நியரஸ்ட் டு தி எர்த், புரியுதா உங்களுக்கு? இப்போது சந்திரன் வந்து வெறும் வெளிச்சத்தை கொடுக்கல, சூரியன் வந்து வெறும் வெளிச்சம் மட்டும் கொடுக்கல, நமக்கு வந்து பல விஷயம் உயிரியே வந்தால் கொடுக்குறான். சூரியன் 2 உதிக்கலைன்னா எல்லாம் செத்து போடுவாங்க, தெரியும் இல்லையா? நமக்கு மட்டும் இல்லை சார், உலகத்தில் இருக்கிற ஜீவராசிகள், தாவரங்கள் எல்லாத்துக்குமே அவன் தான் உயிர் கொடுக்குறான். அதை பற்றி சுவாரஸ்யமான ஒரு விஷயமும் உண்டு, அதையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. எஜுர்வேதத்தில் ஒரு ஸ்லோகம் வரும், என்னன்னாக்கா, எதையுமே ஆண்டவன் இலவசமாக கொடுக்கல. நல்லா ஞாபகம் வச்சுங்க,
எதுவுமே ஃப்ரீயாக கொடுக்கல உங்களுக்கு. எல்லாத்துக்குமே ஒரு சார்ஜ் வாங்கிக்கிறான், உழைப்பை சார்ஜை வாங்கிக்கிறான். வாங்கிட்டால் தான் உங்களுக்கு அந்த பலனை கொடுக்குறான். இப்போ சூரியன் வந்து நம்மக்கிட்ட இருந்து என்ன சார்ஜ் எடுத்துக்கிறான், என்ன வாங்கிக்கிறான், உங்கள் ஒரு நாள் ஆயுள வாங்கிடுறான். வாங்கிறேன்னா சார், நேற்று வரைக்கும் நீங்கள் 70 வயசு 6 மாதம் 45 நாள், நாளைக்கு 44 நாள் ஆகிடும், நாளைக்கு 43 நாள். ஒரு வயசு குறையுது சார். அந்த மாதிரி ஒரு ஒரு ஜீவராசிக்கும் ஒரு வயசு குறையும், ஒரு நாள் வயசு குறையும், நாலு வயசு. அதை அவன் ஃபியூவலாக எடுத்துக்கிறான் சார். அப்போது இந்த உலகத்தில் இருக்க அத்தனை ஜீவராசிகளோட ஆயுதம் எத்தனை எவ்வளோ ஆச்சு? பெரும் விலையை எடுத்துக்கிறான் சார். அதுக்கு வேல்யூ கிடையாது. ஒரு நாள் நம்ம உயிர் வாழறது வேல்யூ கிடையாது. எத்தனை கோடி கொடுத்தாலும் நம்ம வாழ முடியாது. அந்த மாதிரி வேல்யூபிளான உள்ள ஒன்று வாங்கிக்கிறான். ஸோ உலகத்தில் எதுவுமே ஃப்ரீ கிடையாது. ஸோ அப்போ இந்த சன் வந்து என்ன பண்ணுறான், வெறும் வெளிச்சம் மட்டும் கொடுக்கல, ஒரு உஷ்ணத்தை கொடுக்குறான். இப்போ என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சன் ஸ்ட்ரோக்குன்னு வந்து செத்து போகிறாங்க. ஏன், டெல்லியில் அதிகமாக டெத் இருக்கும் பார்த்துறீங்களா, சன் ஸ்ட்ரோக் வந்து செத்துட்டாமா? ஏன்னா மூளையை பாதிக்கிறான். சன் ஸ்ட்ரோக் வந்து மூளையை பாதிக்கிறான். எப்போவுமே சூரியன் வந்து பிரெயினை பாதிக்கக்கூடிய ஒரு கிரகம், புரியுதா உங்களுக்கு? அதனால் சூரியன் நல்லா இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா நல்லா அறிவாளியாக இருப்பான். அதனால் வந்து சூரியன் பூதி மூளையை பாதிக்குது. சந்திரன் வந்து நியரஸ்ட் த ஹெல்த். இப்போ சந்திரன் என்ன பண்ணுறான், ஒளி வந்து ஒரிஜினல் கிடையாது, இஸ் ரிஃப்ளெக்டிங் த சன்லைட், சன்னோட லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணுறான். அப்போ என்ன, இது வந்து இது பிம்பம் தான். இப்போ இது என்ன பண்ணுதுன்னா நம்ம மனசை பாதிக்குது. மூன் இஸ் ஃபார் மைண்டு. அப்போ மனசை பாதிக்குது. உதாரணமாக பார்க்கணுன்னா, நீங்கள் பௌர்ணமி அமாவாசை அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மனக்கோளாறு உள்ளவங்கெல்லாம் ரொம்ப உத்வேகமாக இருப்பாங்க. ஆமாம், அவங்கள அடக்கிறது கஷ்டம். நீங்கள் கடலில் போய் பார்த்தீங்கன்னா அன்றைக்கெல்லாம் அலைகள்லாம் பயங்கரமாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். ஏன், பட்டு சந்திரனோட பவர், சந்திரனோட ரேஸ் பாஸ் ஆகுது. சந்திரனோட ரேஸ் பாஸ் ஆகிறதுனால தான் மனசை அவன் கண்ட்ரோல் பண்ணுறான், புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி ஒரு ஒரு கிரகமும் அதனுடைய ரேஸ் மூலம் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுது. உதாரணமாக புதன் வந்து பச்சை நேரம்லாம் ஆக்கிரகம் பண்ணுவான். நம்ம உடம்புல என்ன பச்சை நேரம் இருக்குது, நரம்பு, நரம்பு மண்டலத்தை அவன் பார்த்துக்கிறான். சிவப்பாக இருக்கிறத செவ்வாய் பார்த்துக்கிறான். சிவப்பாக எது இருக்குது, பிளட்டு, புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி ஒன்னொன்றையும் உடலை உள்பாகங்களை குரு பார்த்துக்கிறார். அந்த மாதிரி ஒன்னொன்றையுமே ஒவ்வொரு கிரகம் ஒரு ஒரு ரேஸ் வந்து நம்ம உடம்புல பாஸ் ஆகுது. உதாரணமாக சொன்னால் கண்ணுக்கு தெரியாத ஒரு பொம்மலாட்டம் மாதிரி நம்ம இருக்கோம். நம்ம பொம்மை தான். ஸோ கை தூக்குறது கால் தூக்குறது எல்லாமே அந்த கிரகங்களோட இஷ்டப்படி தான் நடக்குது. இது எல்லாரையும் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறது மூளை. மூளைக்கு அதிபதி சூரியன், புரியுதா உங்களுக்கு? ஸோ இதுதான் வந்து ஆத்தன்டிக் உண்மை. ஸோ இதை தான் நம்ம ரிஷிகள்லாம் அந்த காலத்தில் கண்டுபிடிச்சாங்க. பார்த்திங்கன்னா ஒரு வராகமிகிரர், பராசரர், பெரிய பெரிய பாஸ்கராச்சாரி இவங்கள்லாம் வந்து அந்த காலத்தில் நமக்கு இதெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட் எதுவுமே இல்லாமல் இது இது எவ்வளோ தூரத்தில் இருக்குது, இதோட தன்மை என்ன, அதெல்லாம் கண்டுபிடிச்சி எழுதியிருக்காங்க சார். அதுவும் சமஸ்கிருதத்தில் எழுதியிருக்காங்க. சமஸ்கிருதம்ன்றது ஒரு பொக்கிஷமான மொழி. அது வந்து இப்போ அரசியலுக்காக அதை என்னமோ வேண்டாம், சமஸ்கிருதம் செத்து போச்சு, அதெல்லாம் சாவாது. ஏன்னா சமஸ்கிருதம் செத்து போகுதுன்னு சொல்கிறாங்கன்னா அவன் பேர் சமஸ்கிருதத்தில் இருக்குது. உங்கள் பேர் சமஸ்கிருதம் சார். லக்ஷ்மன்றது சமஸ்கிருதம் பேர். என் பேர் சமஸ்கிருதம். அவரை எப்படி செத்து போவோம்? நம்ம உயிரோட மொழி எப்படி செத்து போவோம்? ரெண்டாவது அதில் தான் அறிவியல் நூல் இருக்குது. வேறு எந்த மொழியிலையும் அறிவியல் நூல் கிடையாது சார். நீங்கள் வேணால் சொல்லுங்கள், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, எதை வேணால் எடுத்துங்க, அறிவியல் நூல் இருக்கா? இதில் இருக்குது. அஸ்ட்ராலஜி பற்றி இருக்குது, அஸ்ட்ரானமி பற்றி இருக்குது, ஆயுர்வேதம் பற்றி இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஒரு ஒரு நடன சாஸ்திரம் தெரிஞ்சுக்கணுன்னா சமஸ்கிருதம் பண்ணோம். அதே மாதிரி சங்கீதத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா சமஸ்கிருதம் பண்ணோம். ஸோ எல்லாத்துலேயுமே சமஸ்கிருதத்தில் நூல்கள் இருக்குது, அறிவியல் நூல்கள் அதிகமாக இருக்குது. நம்ம மொழியில் இருக்கிறதுனா ஒரு ஒரு இதுதான், ஒரு ரசனை உள்ளது சொல்கிறாங்க இல்லையா, ரசனை உள்ள பொருள் தான். இது சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, இந்த மாதிரி நம்ம ரசித்து படிக்கக்கூடிய சமாச்சாரங்கள், காவியங்கள், காப்பியங்கள், இதெல்லாம் தமிழில் இருக்குது. நான் இல்லைன்னு சொல்லலை, தமிழ் நல்ல மொழி தான். அதுக்காக சமஸ்கிருதம் வேண்டாம்னு சொல்கிறேன். ஏன்னா அதில் தான் நாலேஜ் இருக்குது, அறிவியல் நூல் அதில் தான் இருக்குது. தீங்களை நானும் சந்திக்கிறது உட்பட ஏற்கனவே விதிக்கப்பட்டது, விதிக்கப்பட்டது. வி ஆர் டெஸ்டைன் டு மீட் டுடே அப்படின்னு ஒரு சிலர் கருத்து சொல்கிறாங்க. ஆமாம், ஆமாம். அப்படி இருக்கும்போது ஏற்கனவே விதிக்கப்பட்டால் நம்ம தெரிஞ்சிக்க முடியுமே தவிர ஜாதகம் பார்க்குறதுனால மாற்ற முடியுமா? முதல்ல ஜோசியம் சொல்கிறதுலையே ஒரு ஒரு ஜோசியர் ஒரு ஒரு மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, வித்தியாசம் வருது. ஜோசியை எப்படி பார்க்கணும், எப்படி பார்க்கணும், பலன் எப்படி பார்க்கணும்? உங்களுக்கு ஒரு உதாரணமாக சொல்கிறேன், ஒரு சின்ன கதை சொல்கிறேன்.
குருங்கிறவர் வந்து தேவர்களெல்லாம் குரு, சுக்கரன் வந்து அசுரர்களெல்லாம் குரு, ரெண்டு பேருமே மேதைகள். எல்லா சாஸ்திரமும் படித்தா மேதைகள். இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு போட்டி வந்துச்சு, யார் ஜோசியம் பார்க்குறதுல வல்லவர் தெரிஞ்சுக்கணும்னு. அவங்க ரெண்டு பேருமே ஆ போட்டுக்கலாம் அப்படின்னாங்க. சரி வா, நேராக ஒரு கிராமத்துக்கு போனாங்க. அப்படியே தெரு வழியாக நடந்து போனாங்க. ஒரு வீட்டு வாசலில் ஒரு அம்மா உட்காந்து அழுதுட்டுருக்கு, பயங்கரமாக அழுது, முக்கியமாக அழுது. என்னம்மா என்ன ஆச்சு, ஏன் அழுகிற? பக்கத்தில் போகிறவங்கலாம் கேட்குறாங்க. தெரிலப்பா, அந்த அம்மா அழுதுட்டே இருக்கிறனாலாம். என்னம்மா என்ன, ஏன் அழறீங்க என்னன்னு? ஒன்றும் இல்லைப்பா, இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து சொல்லிச்சு. ஒன்றும் இல்லைப்பா, ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி திருவிழான்னு என் பிள்ளைய கூப்பிட்டு போனேன், 4 வயசு கூட ஆகலை, அந்த திருவிழாவில் தொலைஞ்சிட்டான். எங்கே போனான்னு தெரில, எவ்வளோ தேடி பார்த்தும் கிடைக்கல. எனக்கு என் பிள்ளை வேணும், அவன் கிடைப்பானா மாட்டானான்னு தெரில, அதனால் அழுகிறேன், வருவானா மாட்டானான்னு வரல. ஸோ இதையே ஒரு கேஸாக எடுத்துக்கலாமே. இப்போ இந்த பிள்ளை கிடைப்பானா மாட்டானன்றதை நீயும் சொல்லு, நானும் சொல்கிறேன். உடனே வந்து சுக்கரன் சொன்னார், அவன் வந்து கிடைக்க மாட்டான். குரு சொன்னார், அவன் கிடைப்பாங்க. கடைசியில் பார்த்தா ஒரு 1/2 hour யாரோ ஒருத்தர் அந்த பையனை கூட்டிகிட்டு வரோம், வந்து இதை உங்கள் பையனா திருவிழாவில் அழுதுட்டு இருந்தான் மாதிரி பார்த்தா, அப்புறம் யாரோ சொன்னாங்க இந்த ஊர் பையன்னு, இவங்களோட பையன்னு சொன்னாங்க, நான் கரெக்டாக கூப்பிட்டு வந்துட்டேன்னா. எப்படி நீ சொன்னது கரெக்டாச்சு, நான் சொன்னது தப்பு, நீ எதை பார்த்து சொன்ன? இப்போ நம்ம பேசிட்டு இடத்துக்கு எதிரே ஒரு ஊர்க்கிணறு இருக்குது. இது ஊர்க்கிணறில் தண்ணி இழுத்துட்டு இருக்காங்க. இந்த அம்மா விஷயத்தை சொல்லும்போது, நான் பலன் சொல்லும்போது, அந்த அம்மா தண்ணி இழுத்துட்டு இருக்கும்போது அந்த தவளையை, தண்ணீர் நிறைஞ்ச தவளையை பிடிக்கிறதுக்கு போனாங்க, அது நழுவி உள்ளே விழுந்துச்சு. அதை வச்சு அந்த பையன் கிடைக்க மாட்டேன்னு சொன்னேன். குரு சொன்னார், அதை பார்த்தா நானும் சொன்னேன். என்ன சொன்னேன்? ஊர்த்த அந்த பொண்ணு தண்ணி இழுத்துது, எங்கேருந்து இழுத்துது? கிணத்துக்குள்ளே இருக்கிற தண்ணியை இழுத்துது. இப்போ ஒரு குடும்பம் கிணறு, அந்த குடும்பத்தில் ஒரு பாட்டு குடத்தில் இருக்கிற தண்ணி வந்து அந்த பையன், அவன் பிரிஞ்சிட்டான், புரியுதா? இவன் பிடிக்கும்போது தவறி உள்ளே விழுந்துச்சு, திரும்பி குடும்பத்தையே சேர்ந்துட்டான். இதான் சார் ஜோசியம் பார்க்குற விதம். நீங்கள் எந்த பாயிண்ட்டை பார்க்கணும்? உங்கள் கண்ணுக்கு நிறைய இது இருந்தாலும் எது உண்மையான பாயிண்ட்டு, அதை பார்க்கும்போது தான் அது பலிக்குது, அந்த ஜோசியம் பலிக்குது. நீங்கள் ஏற்கனவே இதெல்லாம் தீர்மானிக்கப்பட்டது தான், ஒன்றும் மாற்றம் கிடையாது. அதை வந்து இப்போ எனக்கு தோணும், எப்படி தோணுச்சு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணோன்னு, நீங்கள் எதேச்சியாக வாங்க இன்றைக்கி ஃப்ரீயாக இருக்குன்னு சொன்ன, இது வந்து எதேச்சியாக நடந்ததல்ல, ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட விஷயம். அதனால் வந்து இது வந்து உண்மை தான், ஜோசியப்படி இது உண்மை தான். ஆனால் பலன் சொல்லும்போது சில பேர் வந்து உங்களுக்கு உதாரணமாக சொல்கிறேன்னே, பரிகாரம்னு சொல்கிறாங்க. இந்த பரிகாரம் பண்ணால் சரியாயிடுமா? இது வந்து கர்மா சார், ஜாதகப்படி நடக்கிறதெல்லாம் கர்மா. போன ஜென்மத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்களோ அந்த கர்மாவை தான் இப்போ அனுபவிக்கிறீங்க. இதில் சலுகை எதுவும் கிடையாது, கடவுள் எந்த சலுகையும் கொடுக்கலை, இதை நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும்ன்ட்டான். ஆனால் அந்த இது ஒன்று இருக்க பரிகாரம்னு, அது எதுக்கு பண்ணுறாங்க, அதில் உண்மையாக அது அப்படின்றாங்க. அதுலேயும் உண்மையாக இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, மழை விடாமல் கொட்டுது சார். நீங்கள் யாரையோ ஒருத்தர அவசியம் மீட் பண்ணணும், 2:30 ஒரு விஷயத்தை சொல்லி ஆகணும், மழை விடாமல் கொட்டுது, எப்படி போவீங்க? நனைஞ்சு போயிடுவீங்க, தொப்பலாக நனைஞ்சிடுவீங்க. குடை இருக்குதுன்னு வச்சுங்க, பிடிச்சிட்டு கொஞ்சம் நனையாமல் போயிட்டு அவர்கிட்ட விஷயத்தை சொல்லிடுவீங்க. மழையை நிறுத்த முடியாது, ஆனால் குடையால் உங்கள் காரியம் சாதிக்கும். இது கொஞ்சம் புண்ணியம் பண்ணவனுக்கு, கொஞ்சம் அதிகம் பண்ணம் புண்ணியம் பண்ணவனு ஆட்டோவில் போய் சொல்லுவோம், நல்ல புண்ணியம் பண்ணவன் காரில் போய் சொல்லுவோம். இதான் சார் பரிகாரம். இப்போ பிறக்கும் போதே குழந்தை இளம்பிள்ள வாதத்தில் நடக்க முடியாமல் பிறந்துடு சார், அது வளர்ந்து எல்லாம் பண்ணும்போது அது நடக்க முடியாது, அது விதி. ஆனால் வீல் சேர் ஒன்று வாங்கி கொடுத்து, இப்போல்லாம் மோட்டரைஸ்டு வீல் சேராக வந்துச்சு, அவங்களே ட்ரைவ் பண்ணுவோம், யாருமே தள்ள வேண்டாம், அந்த மாதிரி வீல் சேர்லாம் வந்துச்சு. அவன் வீல் சேரில் போகிறான்னு, அது எப்படி? அப்போ பரிகாரம் தானே, அது பரிகாரம் தானே சார், சார் பரிகாரம், அவன் கால் வராது. ஆனால் அது அது இதுதான் பரிகாரம். ஸோ இந்த அளவில் தான் பரிகாரத்தை நம்ம நம்பணும், அதை உண்மையாக ஸ்ரத்தையாக நம்பிக்கையோடு செஞ்சால் தான் பரிகாரம். ஜோசியமும் கடவுளும் ஒன்று சார், நம்பிக்கை தான் அதில் முக்கியம், நம்பிக்கை தான் முக்கியம், நம்பணும், நீங்கள் நம்பணும். ரெண்டாவது, ஆன்மீகத்துக்கும் ஜோசியத்துக்குமே நிறைய தொடர்பு இருக்குது. ஜோசியம் இல்லாமல் ஆன்மீகம் இல்லை, ஆன்மீகம் இல்லாமல் ஜோசியம் இல்லை. உதாரணமாக எடுத்துங்களேன், பஞ்சாங்கத்தை எடுத்துங்க. பஞ்சாங்கம் வந்து இன்றைக்கி நடக்கிறத சார் எப்போ 1000 வருஷத்துக்கு முன்னாடி கணிச்சு, அது எப்படி சார் கணிக்கிறான்? அவன் சொன்ன டேட்டில் அமாவாசை வருது, அவன் சொன்ன டேட்டில் பௌர்ணமி வருது, இதெல்லாம் எப்படி சார்? அவன் சொன்ன டேட்டில் கிரகணம் வருது,
சூரிய கிரகணம் வருது, சந்திர கிரகணம் வருது, எப்படி சார் அது பாசிபிள்? அப்போது ஏதோ ஒரு யூனிஃபார்மிட்டி இருக்குது இந்த எர்த் மூமெண்ட்டில், அதனால தான் அவனால் அது கணிக்க முடியுது. அந்த எர்த் யூனிஃபார்மிட்டி தான் ஜோசியம், புரியுதா உங்களுக்கு? சந்திரன் ஒரே மாதிரி இருக்கான், யூனிஃபார்மிட்டி தானே சார் கடவுள். கடவுள் எது கடவுள்? யூனிஃபார்மிட்டி. இப்போ எதுவுமே மாறாது சார். குழந்தை பிறகுன்னா 10 மாதம் வெயிட் பண்ணணும். இப்போ நீங்கள் கீரை போட்டிங்கன்னா 30 நாளில் பலன் பார்த்துடலாம், நெல் போட்டிங்கன்னா 90 நாள் ஆகும், கரும்பு போட்டால் 10 மாதம் ஆகும். இப்போ இந்த இந்த இது எப்படி இந்த யூனிஃபார்மிட்டி மாறாமல் இருக்க? அதுதான் இது, அதுதான் இந்த ஜோசியர். இன்னும் உதாரணமாக சொல்லணுன்னாக்கா, இப்போ சித்ரா பௌர்ணமி விசேஷம், பண்டிகை நாள் வருது, அது எது வருது ஜாதகத்தை? சித்திரை மாதம் வரக்கூடிய பௌர்ணமியில் அப்போ அதுக்கு நேர் 180 டிகிரிஸில் சித்ரா நட்சத்திரம் இருக்கும். சித்திரை மாதத்தில் சித்திரை நட்சத்திரம் சித்ரா பௌர்ணமி வரும், எந்த வருஷம் மாறாது. அதே மாதிரி வைகாசி விசாகம், வைகாசி ரிஷபம், புரியுதா உங்களுக்கு? ரிஷபத்துக்கு 180 டிகிரிஸில் விசாகம் 4வது பாதம் வரும், வரும்போது தான் வைகாசி விசாகம். இப்போ ஜாதகத்தை அமைத்து பண்டிகை அமைகின்றன. தீபாவளி எப்போ வருது? ஐப்பசி மாதம் வருது இல்லையா? ஐப்பசி மாதம் அமாவாசையை ஒட்டி வருது. எப்போது மாறுதா அது இல்லையே? இப்போ ஜாதகப்படி தான் அதை கணக்கு பண்ணுறான், ஜோசியப்படி தான் கணக்கு பண்ணுறான். அப்போது அந்த பண்டிகை, அப்போது இந்த ஆன்மீகமும் ஜோசியமும் ஒன்று, ரெண்டுக்கும் மூல இது ஆதாரம் என்னென்னா நம்பிக்கை. இந்த நம்பிக்கையோடு நீங்கள் பண்ணிங்கன்னா நிச்சயமாக அது நடக்கும். இப்போ பரிகாரன்றது என்ன பண்ணால், கடவுள் ஒரு சலுகை தரும். ரொம்ப பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா சார், இந்த கட்டத்தை போட்டு இந்த கட்டம் வந்து நம்ம லைஃப் பூரா அதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டான் இப்போ இதிலே நம்ம வெளியே வர முடியாது, சித்திர வேண்டிதான். இப்போ எனக்கு 7.5 வருஷம் நீ கஷ்டப்படுவேன்ட்டா, அப்புறம் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? இன்றைக்கே சூசைட் பண்ணிக்கலாம் முட்டாள்தனம் இல்லை. சலுகைத்தனம் கடவுள், பெரிய மனசு சார் கடவுளுக்கு, பெரிய மனசு. என்ன பண்ணுறான் சலுகை, 75% உங்கள் ஃபேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறான் கட்டத்தில். இது என் அனுபவத்தில் சொல்கிறேன், 25% உங்கள் சாய்ஸு கொடுக்குறான் சார். ஏன் உங்கள் சாய்ஸு கொடுக்கணும்? உலகத்திலேயே விலை உயர்ந்த படைப்பு எதுனா மனிதன். ஏன்? உங்களுக்கு தான் மூளை இருக்குது, உங்களுக்கு தான் ஆன்மா இருக்குது, உங்களுக்கு தான் கை இருக்குது, கால் இருக்குது, சிந்திக்கும் திறன் உங்களுக்கு தான் இருக்குது இல்லையா? எல்லா திறமையும் உங்களுக்கு இருக்குது. சமீபத்தில் ஒரு இதில் படித்தேன், நம்ம உடம்பில் இருக்கிற உறுப்புகளோட வேல்யூலாம் கால்குலேட் பண்ணால் 330 கோடி வருதும். ஒரு பாடியோட வேல்யூவை கலெக்ட் பண்ணால் ரெண்டு கிட்னி அது இது கணையும் இதயம் எல்லாத்தையும் 30 crores வருதாம் ஒரு மனுஷனும், அவ்வளோ வேல்யூ உள்ளவன். அந்த மாதிரி உடம்பு அவனை கொடுத்துருக்கான். உன் மூலையை கொஞ்சம் யோசி, எப்படி முடிவெடுக்கலான்னு பாரு. ஒரு டெசிஷன் மேக்கிங் வரும்போது பாரு, இந்த முடிவு எடுக்கலாமா இது பண்ணலாம், நாளைக்கு ஒரு வாய்ப்பு வருது உங்களுக்கு, ஏதோ ஒரு ஆயில் இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கலான்னு, இதை எடுக்கலாமா, இது எடுத்தால் நமக்கு நல்லதாக கெட்டதா, இதில் என்னென்ன மைனஸ் என்னென்ன ப்ளஸ் யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா நீங்கள்? அது சான்ஸ் கடவுள் பின்னாடி இருந்து ஹெல்ப் பண்ணுறான். ஆனால் நீங்கள் எடுக்கிற சாய்ஸ் தப்பாக இருந்தால் அவன் என்ன பண்ணுவான்? அது நான் உதாரணம் கூட சொல்லுவேன். நிறைய பேர் வருவான், ஆயுசு உங்களுக்கு 100 வயசு வரைக்கும் சொல்லுங்க சார், தீர்காய ஜாதகம் அப்படின்னா அவன் டெஸ்ட் பண்ணுறானே 8வது மாடியில் குவிச்சு பார்த்தானா? அது ஜாதகம் போயில, அவன் பண்ண தப்பு. ஒரு பையனை கொண்டு வராங்க, நீட் பாஸ் பண்ணுவானான்னு கேட்குறாங்க, பாஸ் பண்ணுவான் அப்படின்னு நம்பிக்கையோடு சொல்லி அனுப்புகிறான், உண்மையிலேயே அவனுக்கு அது இருக்குது, பாஸ் பண்ணிவிடுவான் அப்படின்னா அவன் வந்து படிக்கிறதை விட்டு கிரிக்கெட் ஆடிந்தேன் ஜோசியர் சொல்லிட்டாரு, நான் நீட் பாஸ் பண்ணிவிடுவேன் கிரிக்கெட் ஆடிந்தானா, எப்படி சார் பாஸ் பண்ணுவான்? படிக்கணுமா இல்லையா? நீங்கள் கோடி சொன்னானா வீட்டுக்குள்ளேயே உட்காந்தா எப்படி சார்? இல்லை இதே நான் இப்படி கேட்குறேன், விதிப்படி அவன் பாஸ் பண்ணணும்னு இருந்தா அவன் ஜாதகம் படி அவன் படிப்பான் இல்லை, ஏன் படிக்க மாட்டேன்றான்? அவன் பாஸ் பண்ணணும்னு இருந்தால் அவன் படிக்கணும், அதுதான் உங்கள் ஏன் படிக்க மாட்டேன்றான்? எதுக்கு நான் அருமையான கேள்வி, அருமையான கேள்வி. கடவுள் நம்பிக்கையே இல்லாத பல பேர் இருக்காங்க, 1000 பேர் அவங்களுடைய வாழ்க்கை என்ன? இல்லை கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா கூட சார், அவன் விதி போன ஜென்மத்தில் பண்ண புண்ணியங்களை அவனை காப்பாற்றுது, டெசிஷன் மேக்கிங்கில் நல்லா இருப்பான். அடுத்த ஜென்மம் அப்படின்றது ஒன்று உண்டா உண்டு இல்லையா அப்படின்றதே கேள்விக்குரிய இல்லை, உண்டு உண்டு ஆத்தன்டிகேட்டடாக உண்டு. அதுக்கு இப்போ மகா பெரியவா கிட்ட ஒரு வெள்ளக்கார லேடி வந்து கேட்டேன், ஜாதகத்தில் என்னென்ன விஷயங்களை துல்லியமாக கணிக்க முடியும்? 12 பிரிவு இருக்கு, அதில் 12 பிரிவும் பண்ணலாம். அவனோட ஹெல்த்தை பற்றி நம்ம பார்க்கலாம், அவன் குடும்பத்தை பற்றி துல்லியம்.
நீங்கள் கலைவலத்தில் பணியாற்றிய போது உங்களுக்கு ஜோசியம் பார்க்க தெரியும், எல்லாருக்கும் தெரியும், எல்லாமே தெரியும். அப்போ கலைஞர் யார் யாருக்கெல்லாம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது? ஏன்னா எடுத்த உடனே டைரக்டராக போயிட்டேன்னா டைரக்டர்னால் உங்களுக்கு தெரியும். அதனால் சிவாஜியுடைய ஜாதகத்தை பார்த்துருக்கீங்க? பார்த்தேன், ஒரு தடவை ராம்குமார் காமிச்சார், ராம்குமார் காமிச்சார பார்த்தேன். அதெல்லாம் நம்ம கிட்ட கூட போக முடியாது.